வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. கலகொடையாத்த ஞானசார தேரருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட கலகொடையாத்த ஞானசார தேரருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெந்திக்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ராபே வர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். ஓரிரு சம்பவங்களினால் இந்த நாடு வங்குரோந்தாகவில்லை. இந்த நிலை நீண்டகால காரணங்களினால் உருவானது. ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட சட்டமூலங்களில் தேசிய கொள்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுப்பதாகவே ஆசியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நிதி கட்டுப்பாட்டு சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பணக்கட்டுப்பாட்டையும் சட்டக்கட்டமைப்பில் சேர்த்துள்ளோம். எனவே திருடன் திருடன் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அனைவரும் சமமான சட்டத்தை அமல்படுத்துவதே எனது நோக்கம் என்பதை கூற வேண்டும். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள்வது தொடர்பில் மேலும் சில விசேட சட்ட மூலங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கை வங்குரோந்தானதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனி பணத்தை அச்சிட முடியாது என்று அறிவித்தார். இதனால் விருப்பமின்றியேனும் நாட்டின் வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க மறுக்கவில்லை. அஸ்வசம பலன்கள் 15,000 என அதிகரிக்கப்பட்டது. மேலும் அரசு ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயினால் உயர்த்தப்பட்டது. இந்த நாட்டில் 20 லட்சம் பேருக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கும் உரிமைய வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது என்றார். அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த டாலி சரக்கு கப்பல் ஏற்கனவே பல விபத்துக்களை எதிர்கொண்டு கப்பல் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 2016 பெல்ஜியத்தில் என்டர்ஃபேவர் துறைமுகத்தில் பிரேம கெவேனுக்கு கப்பல் செலுத்த தொடங்கிய போது அது துறைமுகத்தின் தளத்தின் மீது மோதி பல மீட்டர் பகுதியை சேதப்படுத்தியது. இது தவிர 2018 இருந்து மேலும் 3 விபத்துகள் நடந்தது என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் பாலத்திலும் மோதியதில் கப்பலில் நிரம்பியிருந்த 13 கொள்கலன்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அபாயகரமான பொருட்கள் இருந்த கொள்கலன் கடனுக்குள் வீழ்ந்துள்ளதாகவும் அமெரிக்க கடலோர காவல்படை குழு ஆராய தொடங்கியுள்ளது. கடலில் வீழ்ந்த கொள்கலன்களில் அபாயகரமான பொருட்கள் இருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. இந்த விபத்தின் பின்னர் அந்த கப்பலில் இருந்து சுமார் 1.8 மில்லியன் கேலன் டீசல் தண்ணீர் கசியும் அபாயம் உள்ளதாக அந்த அபாயம் குறித்த கடலோர காவல்படை குழு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க தகவல்கள் தெரிவித்துள்ளன. பண்டிகை காலங்களில் பிரபல நிறுவனங்களின் வர்த்தக நாமங்களை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக உள்ளீடுகள் மூலம் மோசடியான முறையில் தனிப்பட்ட தகவல்களை பெறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. இலவச பரிசுகள் வழங்கப்படும் என்று கையடக்க தொலைபேசிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி உரிய தரவுகள் பெறப்படுவதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரிக தம்மபொல குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மாத்திரம் 200க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ஜாருகம தம்மபொல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் இடம்பெற்ற ஒரு கூடலின் போது மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுஜன பெரமுனவின் விசேட கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டது. அமைச்சர் கஞ்சர விஜயசேகரவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் ஆலோசகர் இறந்தக்கு நிற்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ரணிலின் பிள்ளைகள் போல் செயற்படுவதாக கஞ்சனவை நகைச்சுவையாக எறிந்த கினியே சாடியுள்ளார். இதனால் கோமடைந்த அமைச்சர் அவரை தாக்க முயன்றதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த ஒன்று கூட போது அமைச்சர்களான கஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, பிரமித பண்டாரதென்னகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்துக்கமகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சமகால அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் வகிக்கும் பலர் ரணிலுக்கு பூரண ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் பொதுஜன பெரமுன தனியான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற தீர்வில முயற்சியில் நாமல் ராஜபக்சே செயற்பட்டு வருகிறார். இதற்கான முயற்சியில் முன்னாள் அமைச்சர் பசூல் ராஜபக்சே ஈடுபட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ரணிலின் கடும் அழுத்தம் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பசூலின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது மட்டக்களப்பு மாவட்ட வைத்தியசாலையில் இறந்த உடல்கள் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உடனே கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று தினம் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வு ஒன்றின் போது பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஊடகங்களுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வாய் திறக்காமல் இருந்தது. இப்பொழுது கருத்து அது சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் மீது உரிய விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். உங்களுக்கு தெரியும், 2019 ஏப்ரல் 21 நடந்தது. இந்த நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் களத்தில் இறங்கி போராடிய அப்போதைய சிட்டிங் எம்பியில் நான் ஒரு ஆள் தான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காந்தி பூங்காவில் படுத்து கிடந்தாங்க பல ஆள், நீதி கேட்டு போராடினாங்க. யாருமே முன் வரல, அந்நேரம் பயம். ஆனால் 300 மேற்பட்ட உயிர்கள் பலிக்கடாக்கப்பட்டது, 500 மேற்பட்டவர் காயமடைந்தார்கள். கண்ணில் கையில் காலில் இன்றைக்கும் பீச்சு இருக்கு தலைக்குள்ள. இப்படியான ஒரு சூழல்ல இந்த நீதி இன்னும் கிடைக்கல. இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல முன்னாள் ஜனாதிபதி அவர் சொல்றார், இப்ப எனக்கு தெரியும் ஆக்கலண்டு. அவர் சொல்லணும், சொல்லாடி அவரே கை செய்யும். அவரை கை செய்ய சிறையில் அவரை விசாரிச்சு அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஜனாதிபதி விசாரணை குழுவில் சொல்லல, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததுன்னு சொல்லல. இப்போ சொல்கிறார், இப்போ சரி அவர் இப்போ சொல்கிறார், இப்போ தான் எனக்கு தெரியும் மாட்டேங்க. சொல்லணும், அவருக்கு இப்போ குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் கட்டாயம் யாராக இருந்தாலும் வாய் திறந்து சொன்னே ஆகணும். சொல்லலையா அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றா இறந்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் எங்களுக்கு நீதி வேணும். உலகம் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு, நீங்கள் 48 மனத்தியாலம் மட்டக்களப்பு சவக்காம்பராக்கு முன்னால் இருந்தவர்கள். நாங்கள் அங்கே மேசப்படுந்தோம். சவக்காம்புரா நிறைஞ்சு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கேட்டடி மட்டும் சவங்கள் அடிக்கிட்டார். பச்சை குழந்தைகள் தொடக்கம் கற்பிணி எல்லாம். ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஈஸ்டர் நைட்ல இந்த கேள்வியை கேட்குறீங்க. இன்றைக்கு புதன், இன்னும் 4 நாட்களில் உயிர்த்த ஞாயிறு, இன்னும் அந்த மனதில் ஆறாத வடுக்களாக இருக்கு. ஆகவே யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த தரப்பாக இருந்தாலும் சரி, ஈஸ்டர் குண்டு தாக்குதலை சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தை நிறுத்தணும். இப்போ நல்லொரு எங்களுக்கு நல்லொரு வாய்ப்பு வந்திருக்கா, ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். அவரை உடனடியாக விசாரணை. கைகால் மற்றும் வாய் வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பொரளை சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நில மருத்துவர் தீபல் பெரேரா தெரிவித்தார். குழந்தைகளுக்கு வாயில் சிவப்பு புள்ளிகள் அல்லது மூட்டுகளில் வெள்ளை நீர் கொப்பளங்கள் காய்ச்சலால் ஏற்பட்டால் அது ஒரு வைரஸ் நோய் என்பதனை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நோய் அறிகுறிகள் தென்படும் போது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாடசாலை, முன்பள்ளி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கைகால் மற்றும் வாய் வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நோய் தொற்று சுமார் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் இதற்கு பாரசிட்டமோல் மாத்திரைகள் அல்லது பாரசிட்டமோல் சிரப் என்பவனை பரிந்துரைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தூசி நிறைந்த சூழல் காரணமாக ஆஸ்மா மற்றும் இருமல் தொற்று குழந்தைகளிடையே அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கொரோனாக்கள் நிகர வெட்டிய பிரதேசத்தில் 87 வயதான கணவனின் மருணத்தை தாங்க முடியாமல் விசமருந்திய 85 வயது மனைவி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் கணவன் மனைவியின் சடலங்களை காவல்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனை செய்துள்ளனர். பிரேத பரிசோதனையில் கணவர் இதயம் செயலிழந்து உயிரிழந்துள்ளதாகவும் மனைவி விசமருந்தியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நிகர வெட்டிய பிரதேசத்தில் வசித்து வந்த 5 பிள்ளைகளின் தம்பதியினர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்கள் தங்கள் மகன், மருமக்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளுடன் தங்கள் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். கணவன் மனைவியாக மிகவும் நெருக்கமாக வாழ்ந்து வந்தார்கள். கணவன் சுகயீனமடைந்து இருந்த காலப்பகுதியில் அவர் இறந்ததால் தானும் வாழ மாட்டேன் என அவரது மனைவி பல சந்தர்ப்பங்களில் கூறியதாக விசாரணையில் தெரிவித்துள்ளது. மகன் மற்றும் மருமகள் இருவரும் வியாபார விடயமாக அதிகாலை 5 மணியளவில் வீட்டை விட்டு வெளியே சென்றதாகவும் பேத்தி காலை தேனூருடன் அறைக்கு சென்ற போது பாட்டி கட்டிலில் முணங்குவதை பார்க்கின்ற போது தாத்தா படுக்கையில் இறந்து கிடந்ததாகவும் குறிப்பிட்டார். உறவினர்கள் மற்றும் அயலவர்களின் உதவியுடன் பாட்டியை தாயை உடனடியாக நிகரவெட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிப்பதற்கு பேத்தி நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அனுமதிக்கப்பட்ட வேளையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனையின் போது மேலும் தெரிய வந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் குற்ற செயல்கள் முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் திலக் சி ஏ தனபால தெரிவித்தார். கடந்த 21 தேதி வடக்கு மாகாண சிரேஷ்ட காவல்துறை அதிபராக பதவியேற்றிருந்த திலக்
கடந்த 26ஆம் தேதி உரையாற்றுகையில் இந்த விடயத்தை தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் சிரேஷ்ட பிரதிகாவல்துறை அதிபராக பொறுப்பேற்றிருப்பது மகிழ்ச்சியே. வடக்கு மாகாணத்தில் ஏற்கனவே பணியாற்றியவன் என்ற அடிப்படையில் இங்குள்ள காணிகள் பலவற்றை அனுபவ ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் நான் அறிவேன். இதனால் வடக்கு மாகாண மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் எனக்கு எந்த சிரமமும் இருக்கப் போவதில்லை. வடக்கு மாகாணத்தில் வீதி போக்குவரத்தில் உள்ள குறைபாடுகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்பட்டு மேம்பட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப்பொருள் பிரச்சனைகள் சமூகத்தில் புரையோடி போயுள்ளன. இதர குற்றச்சாட்டுகள் விரைவில் கட்டுப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு முடியுமான ஒரு நடவடிக்கைகள் அனைத்தும் விரைவில் மேற்கொள்வேன் என்று சுரேஷ காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.